கொடுக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மொதல் அட்வைஸை யார் அட்வைஸுமே கேட்காதுங்க. அதான் நான் சொல்கிற ஃபஸ்ட் அட்வைஸ். என்ன உங்களுக்கு தெரியுமா? அனிருத் ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம பெசன் நகர் பீச்சில் தான் இருக்கோம். ஸோ நம்ம த்ரீ ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாங்க. ஹாய் பிரதர், உங்கள் நேம் சொல்லுங்கள். ஹரி பிரதர். ஹரி ஜி. உங்க ராஜேஷ். ஜி ஸ்ரீதரன் ப்ரோ. ஜி, நாளைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமா? சாங் வருது ஜி, பீஸ்ட் சாங் வருது. நீங்கள் வேலண்டைஸ் டே தான். வேலண்டைஸ் டே தான். நீங்கள் சிங்கிளாக இல்லை கமிட்டடா? நாங்கள் சிங்கிள் தான் ப்ரோ. இப்போ கூடாது. சரி ஜி, இப்போ நீங்கள் சிங்கிள் சொல்கிறீங்க. இப்போ இந்த ரோஸை நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த ரோஸை வந்து ஒரு மூணு பேருக்கு கொடுக்கலாம், சரிங்களா? உங்களோட எக்ஸ் லவர், இல்லைன்னா உங்கள் அம்மா, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு. ஸோ நீங்கள் யாருக்கு நீங்கள் கொடுப்பீங்க? இந்த ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு கன்ஃபார்மாக? ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. பிரதர், நீங்கள் சிங்கிளாக இல்லை கம்ப்ளீட்டாக பிரதர்? சிங்கிள் தான் ப்ரோ. சிங்கிள் தானா? சரி, நீங்கள் யாருக்கு பிரதர் கொடுப்பீங்க இந்த ரோஸ் கொடுக்கணுன்னா? தேர்ட் ஆப்ஷன் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவீங்களா? யார் அந்த ஃப்ரெண்ட்ஸு? மூணு பேர் பக்கத்துல வச்சு யாருன்னு கேட்டா எப்படி ப்ரோ? இவனு கொடுத்தா ஏன் கொஞ்சம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க இல்ல? எனக்கு க்ளோஸ் இப்ப காலேஜ் ஃப்ரெண்ட், ஆமா ப்ரோ, தென் ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆமா ஆமா, காலேஜ் ஸ்கூல் இல்ல, சின்ன வயசுல இருந்தே அவன் தான் ஃப்ரெண்ட். அப்படி இல்லனா கூப்டா கூச்ச போறாரு அவர் ரொம்ப. இல்ல, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. பிஸியா இருக்காரா? சரி, ஓகே பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். ஸோ சீக்கிரமா கமிட்டட் ஆயிடணும். ஸோ இதே மாதிரி நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் வேணாம். ஏன் ஜி, ஃப்ரெண்டுங்களோட ஃப்ரீடமா சுத்த முடியாதுன்னு சொல்றீங்களா? எதனால நீங்க கமிட்டட் ஆகாம இருக்கோ? எல்லாம் பார்த்தாச்சு, வேணாம். பார்த்தாச்சு, ஆல்ரெடி லவ் பண்ணிருக்கீங்களா நீங்க? எப்படி, எதனால உங்களுக்கு மிஸ் வேணாம் ப்ரோ? எதுக்கு இல்ல, இப்போ நீ ஒரு கப்புள்ஸ்க்கு நீங்க சொல்ற ஒரே விஷயம், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும் நிறைய. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க பண்ணாதீங்க. இந்த மாதிரி மிஸ்ஸஸ் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, கடைசி வரைக்கும் கூட இருக்குமாங்கன்னா அப்படியே வேணா லவ் பண்ணலாம், திடீர்னு டைம் பாஸ்க்கலாம், வேணாம். இதுக்குங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கும். ஸோ நடுவில் பிரேக்கப் ஆயிட்டு அதெல்லாம் நல்லா இருக்கிறது. சரி, ஓகே பிரதர், கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க்யூ பிரதர். ஹாய் பிரதர், உங்க நேம் ஜி? ஸோ என் நேம் ஆரா. எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஹாப்பினஸ் கொடுத்துதான் எனக்கு பழக்கம். ஒரு கட்டத்துல வந்து அப்படி இல்ல, இல்ல அவங்க பிடிச்சது வாங்கி கொடுக்கறது எல்லாமே இருக்கும்ல, லவ்னா எல்லாமே இருக்கும். இல்ல, நீங்க வேலண்டைன்ஸ் டே நீங்க கூப்பிட்டு போறீங்களா உங்களுக்கு? என்ன பிரதர் இருக்கு? நாளைக்கு என்ன பிளான்? ஃபோரோ பட்டுத்துக்கிற இல்ல, இது பீஸ்ட்டு அனிருத் செம்ம மரண வெயிட்டிங். பாத்துக்கோங்க. சோ லவ் ஃபெயிலியர் மேன் தென் விஜய் சாரோட பயங்கர தீவிர ஒரு ரசிகனா இருக்காரு. தல எஸ்டிஆரோட வாய்ஸ் டேய் எடுங்க பிரதர், ஒரே நீங்க க்வெஸ்சன் கேளுங்க.
இல்லம்மா இங்க போற நம்ம வந்து அட்வைஸ் கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை ஓகேவா. நானுமே வந்து அது எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம எப்போவுமே அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மொதல் அட்வைஸை யார் அட்வைஸுமே கேட்காதுங்க. அதான் நான் சொல்கிற ஃபஸ்ட் அட்வைஸை. ஆனால் வந்து நான் இன்றைக்கி வரைக்குமே வந்து லவ்வை வந்து கொடுக்குற இடத்துல தான் இருக்கேன். நான் அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் ஓகேவா. இன்றைக்கி வரைக்குமே நான் லவ்வை கொடுக்குற இடத்துல தான் இருக்கேன். அது நான் யாரை லவ் பண்ணுறேன்னா அது எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் என் ஃபேன்ஸை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். பேசுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நாளைக்கு உங்களை எப்படியோ கம்ப்ளீட் ஆகிடுவீங்க. ஸோ யாராச்சும் சரி பிரதர், ஒரு டவுட் எனக்கு. இப்போது நீங்கள் வந்து லவ் ஃபெயிலியர் சொல்கிறீங்களா, ஸோ உங்களுக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு வந்து உங்களை ஒன் சைடாக இப்போ லவ் பண்ணிட்டுருக்காங்க, நாளைக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரினா அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்லை எப்படி நீங்கள் இக்னோர் பண்ணுவீங்களா? இல்லை நான் சொல்லுவேன், எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன், என்னோடய பாஸ்ட்டு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இன்னுமே வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஐ மீன் எக்ஸெக்டிவ் பேச நான் ட்ரை பண்ணுவேன். ஏன் இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆல்ரெடி எக்ஸ் அவங்களை கம்ப்ளீட்னு அவங்ககிட்ட எப்படி நீங்கள் பேசுகிறீங்க திருப்பியும்? பரவாயில்ல, ஃபஸ்ட்டு எனக்கு லவராக இல்லை, ஃபஸ்ட்டே வந்து எனக்கு ஃப்ரெண்டு தானே, நெக்ஸ்ட்டு தானே மற்றதெல்லாம். கண்டிப்பாக பிரதர் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஸோ தேங்க்யூ பிரதர், மீட் பண்ணியிருக்கோம். ஹாய் பிரதர், உங்கள் நேம் சொல்லுங்கள். அஸ்வின் பிரதர் ஜி, உங்கள் நேம் ஜி? திவாகர் பிரதர். உங்கள் நேம் ஜி? கேஎல் வினு. கிரி அபி நிரஞ்சன். ஸோ எல்லாரும் சிங்கிளாக ஒரு கமிட்டடா ஜி? ஒரு விநாயகர் அதனால வேற. நீங்க லவ் பத்தி சொல்லணும்னா பிரதர்? சிம்பிளி வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட், சூப்பர், வேற லெவல். தென் எதுக்காக இப்ப நீங்க வந்திருக்கீங்க? வரவங்கள நீங்களா எப்படி சிங்கலா இருந்தாலும்
இருக்கும் அப்புறம்